காலை வணக்கம். இறை வழிபாடு முழு வழிபாடு, இறை வழிபாடு முழு வழிபாடு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, இறை வழிபாடு அரை வழிபாடாக தான் இருக்குது. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஸ்கூட்டரில் போகிறாங்க, கோயில் பார்க்கும்போது இப்படி இப்படி தாளம் போட்டு போகிறாங்க. இது என்ன, இது இது கடவுளை கும்பிட்றீங்களா, என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. காரில் போகும்போது இப்படி இப்படி போட்டு போகிறது, இது வந்து ஒரு முழு வழிபாடானது கிடையாது. இறைவன்கிட்ட நீங்கள் உட்கார்ந்து வழிபடும்போது உங்கள் எல்லாத்தையும் நீங்கள் திறந்துடணும். நான்ன்ற ஆணவத்தின் முதல்ல விட்டுடணும். நான் படித்தவன், நான் பணக்காரன், என்னுடைய பதவி எல்லாத்தையுமே நீங்கள் சுத்தமாக நீங்கள் வந்து அதை ஓரம் கட்டி வச்சுட்டு இறைவன்கிட்ட போய் உங்களை முழுசாக நீங்கள் சரண்டராகி நீங்கள் வேண்டும்போது தான் அந்த பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். இல்லாட்டினா வந்து அது வந்து ஒரு அரை வழிபாடாகத்தான் இருக்கும். அதனால் வந்து அந்த இதை நீங்கள் வந்து எல்லோரும் வந்து மாற்றிக்கணும். ரெண்டாவது, இப்போது எல்லோரும் வந்து கோயிலுக்கு போகிறாங்க, எல்லோரும் சர்ச்சைக்கு போகிறாங்க, எல்லோரும் மசூதிக்கு போகிறாங்க, இல்லை மற்ற தலங்களுக்கு போகிறாங்க, ஓகே. ஆனால் எல்லோருமே நல்லா இருக்கிறாங்களான்னு பார்த்தாக்கா இல்லை. எல்லோருமே நல்லவங்களாக பார்த்தாக்கா அதுவும் இல்லை. கோயிலுக்கு போகிறாங்க, சபரிமலைக்கு போகிறாங்க, மெக்காவுக்கு போகிறாங்க, வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க, எல்லாத்துக்கும் போகிறாங்க. ஆனால் இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு முழு மனிதனாக மனித நேயம் உள்ளவங்களும் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்க இல்லை, என் உட்பட. ஏன் அப்படின்னா நம்ம முழுசாக கடவுளை வந்து நம்புறது கிடையாது, முழுசாக வேண்டுறதும் கிடையாது. கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம், அதே சமயத்தில் கடவுள் இல்லைன்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். நம்ம வேண்டும்போது கடவுள் இருக்கிறாருன்னு நினச்சி வேண்டுறோம், ஆனால் தப்பு செய்யும்போது கடவுளே இல்லைன்ற மாதிரி தப்பு பண்ணுறோம். இது ரொம்ப வந்து தப்பான வந்து ஒரு விஷயம். அது எல்லா விஷயத்துலையுமே சரி, குடும்பத்தில், அலுவலகத்தில், நம்ம சிந்தனையில், நம்ம பேச்சில், நம்ம செயலில், எல்லாத்துலேயுமே நம்ம தப்பு செய்கிறோம். நம்ம ஒரு கஷ்டம் அப்படின்னா கடவுளை விடுறோம், தப்பு செய்யும்போது கடவுளே இல்லைன்ற மாதிரி நம்ம செய்கிறோம். இது மிகவும் தவறு. இதில் நம்ம மாற்றிக்கணும். அப்போ நம்ம இறை வழிபாடு முழு வழிபாடாக இருந்தால் மட்டுமே நமக்கு அதிக பலன்கள் கிடைக்கும். அந்த பரமாத்மா கூட இந்த ஆத்மா போயிட்டு கரெக்டாக போயிட்டு கனெக்ட் ஆகும். அது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் தப்பு செய்ய மாட்டீங்க, உங்களுடைய லெவல் வேறு மாதிரியாக இருக்கும். இந்த உலகத்தில் வாழ்றது வந்து மிகப்பெரிய லெவலாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் பெரிய பங்களாவிலையோ இல்லை பெரிய மாளிகையிலையோ நீங்கள் வந்து பென்ஸ் கார்லேயோ இல்லை ஆடி கார்லேயோ லம்போர்கிலையோ மெஸ்ராட்டிலையோ நீங்கள் வந்து போகணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நடந்து போனாலே உங்களை மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு ஆள், உங்களை மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் லிவிங் பர்சன் யாருமே இருக்கவே முடியாது. அந்த பரமாத்மா கூட நீங்கள் போய் இணைஞ்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். உங்களுக்கு எந்த தீமையும் உங்களுக்கு வரவும் வராது, உங்களுக்கு மிக சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சிடும். அதுக்கு முழு வழிபாடு தேவை. அதை நோக்கி எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ண போகிறேன். இந்த நாள் இனி நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸ்ரீனிவாசன்.